ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். கை கொடுங்க, கை கொடுங்க. தேங்க்யூ. கை கொடுங்க. எதுக்கு கை கொடுக்குறீங்க கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி, எதுக்கு கை கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு ப்ரீவியஸ் ரவுண்டை விட இந்த ரவுண்ட் அதிகமான மதிப்பெண்ணை வாங்கியிருக்கீங்க. அண்ட் அதுவும் ஹையான மார்ஜின்ல வாங்கியிருக்கீங்க. வாவ் ராம் 70, புனிதா ராஜா 80, அண்ட் டாக்டர் பர்ன் 81. அவள் உலக அழகியே, நெஞ்சில் விழுந்த அருவியே, அந்த நீல வெளியிலே நெஞ்சம் நீந்த துடித்ததே. இந்த ரவுண்டோட மார்க்ஸ் பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அட் த சேம் டைம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஏன்னா வந்துட்டு போன ரவுண்டில் வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் குறைவாக இருந்துச்சு சொன்னாங்க. ஸோ அது வந்துட்டு இந்த ரவுண்டில் நான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு அதே டைமில் சிங்கிங் வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு மூச்சு பத்தாமல் போயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுற. ஆக்சுவலி நான் வந்துட்டு டைமிங் இருந்துச்சு, பட் நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு போன வாட்டி வந்துட்டு ராம் சொல்லியிருந்தார், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் லேக்காக இருக்குது, லேக்காக இருக்குன்னு சொல்ல குறவாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த வாட்டி அவர் சாட்டிஸ்ஃபைட். ஆனால் வந்துட்டு நான் மிஸ்டர் சமேஷன் தான் வந்துட்டு கொஞ்சம் டிஸப்பாயிண்டட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஹெவியாக போச்சு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறேன். ஏன் அது ஃபீல் ஆச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூட்ல உங்க ஸ்டெப்ஸ் காஸ்ட் சரணம் ஆரம்பிக்க போல உங்களுக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்துருச்சுங்க. இந்த சாங்ல நிறைய சஸ்டெயின் நோட்ஸ் இருக்கும். ஆமா. சோ அதனால வந்துட்டு லைன்ஸ் எல்லாம் ஷார்ட் ஷார்ட்டா போக நிறைய லேண்டிங் நோட்ஸ் தப்பா போச்சு. ஒரு ஏடி இல்லாமல் எழுத்து இல்லாமல் பாடல் ஒன்று பார்வை பார்த்தது. நீங்களே ரியலைஸ் பண்ணீங்க. ஐ மீன் நாட் அ பேட் பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக. ஒரு சைடில் நீங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணாலும் இன்னொரு சைடில் வந்துட்டு உங்கள் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் லூஸ் பண்ணிட்டீங்க, விச் இஸ் யுவர் வோக்கல். அவர் வந்துட்டு எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணார், ஸோ அந்த ஒரு உட்ட லைனை பாட முடியுமா அப்படின்னு. ஸோ அது பாடுறதுல எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. சுட சுட சுகங்களை கொடுக்கலாம் என் காதல் தேவதை, தொட தொட சிரிப்பினால் தெளிக்கலாம் என் மீது பூமழை. பியூட்டிஃபுல் மேம். அதாவது அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு சமேஷன்ட்டேந்து உங்களுக்கு வந்திருக்கு, அதை வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டோன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணுது. ஓகே, எனி ஹவ் பாசிட்டிவ் நெகட்டிவாக பேலன்ஸ் பண்ணுறது தான் லைஃப். அதனால எப்பவுமே இந்த நெகட்டிவ் சைட்டை விட்டுட்டு நீங்கள் பண்ண நேரத்தை விட இன்னைக்கு பெட்டராக பண்ணியிருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சரி பவி, இந்த பீக் ஸ்டேஜ் தமிழில் நீங்கள் ஏன் வின்னர் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஏன் வின்னர் ஆகணும்னு நினைக்கிறேன்னா, ஸோ ஃபியூச்சரில் வந்து நான் சிங்கிள் செய்யணும், இந்த மாதிரி மியூசிக் வீடியோ செய்யணும் அப்படின்னு நிறைய ஐடியாஸ் இருக்குது எனக்கு. ஆனால் அப்படி ஒரு பாட்டு என்னோடய ஒரு சோலோ ஆர்டிஸ்டாக நான் ஒரு பாட்டு செய்கிறப்போ வந்துட்டு யார் என்னோடய பாட்டு கேட்க போகிறாங்க? ஆமாம் தானே. ஸோ எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கணும், எனக்குன்னு சப்போர்ட்டர்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு ரெகக்னிஷன்காக. ஆமாம் ஆமாம், எனக்குன்னு. ஆ, இது வந்துட்டு எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதுங்க பண்ணலாமே, அதான் தான் நாங்கள் வந்தோம். ஆல்ரைட் பவி, மேலும் உங்களோட எல்லா கனவுகளும் ஆசைகளும் நிறைவேற ஆஸ்ட்ரோ உலகம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் பவி. ரியர்சல் அப்போலாம் வந்து கன்னியாஸ்ரீ நல்லா தான் பாடியிருந்தாங்க. ஸோ அதனால் அதை மட்டும் தான் கேட்க முடிஞ்சிச்சு. ஸோ அவங்க உண்மையிலே பாடுறப்ப எப்படி பாடினாங்கன்றது நான் கேட்கல. கண்டிப்பாக நல்லா பாடி இருந்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு கன்னியாஸ்ரீ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சிங்கர். 50% ஃபார் சிங்கிங், 50% ஃபார் பெர்ஃபார்மன்ஸ். அப்போ அதில் நீங்கள் கோட்டையை விட்டுட்டீங்கன்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுக்க போகிறீங்க? ஜெயிக்கணும் அப்படி நினைக்கிறவங்க ஒரு வெறியோடு வரணும். இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இறங்க போகிறீங்களா இல்லை மேலே குரூப் டாப் குரூப் இருக்க போகிறீங்களா தெரியாது உங்களுக்கு. வேர் டு யூ வாண்ட் டு பி? வேர் டு யூ வாண்ட் டு பி? தென் வாட் யூ ஹேவ் டு டூ? நான் சொல்லலமா, நீங்கள் சொல்லுங்கள். ஸோ எந்த பாட்டை கொடுத்தாலும் அவங்களால பாட முடியும். ஸோ கண்டிப்பாக நல்லா பாடியிருப்பாங்க.